நான் ஏற்கனவே சொன்னது போல் மேல் விசாரணைக்கு புகார் மனு கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். புகார் மனுவை தபால் மூலமும் அனுப்பிச்சிட்டேன். இப்போ நேராகவும் புகார் மனு கொடுத்துட்டேன். அந்த விசாரணை வந்த நல்ல முறையில் நடந்ததுன்னா மேற்கொண்டு ஏதாவது சில தகவல்கள் வெளியே வரலான்றது என்னுடைய அனுமானம். புகாரில் என்ன குறிப்பிட்டா அந்த ஒரு சைடே விசாரணை இருக்குது. எனக்கு அவங்க சைட்லேயும் அது அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் கால் லிஸ்ட் எடுத்து விசாரிக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் புகார் ஒன்று புகார் முன்னெடுப்பேன். இல்லை பர்டிகுலராக நான் யாரையும் சொல்லலை. நான் அதுதான் சரியான முறையில் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து முன்னாள் வரைக்கும் மண்டபம் சந்தோஷமாக வந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க. அதனால் இந்த விசாரணையை நான் அவங்க வந்து சரியான முறை நடத்தணும்னு அவங்க வந்து மண்டபம் பார்க்க வரும்போது இவ்வளோ சந்தோஷமாக தான் வந்தாங்க. சந்தோஷமாக தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்ல முறையில் தான் போகிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது மனக்கசப்பு இருந்தால் கூட எங்கிட்ட ஃபோனில் தெரிவிக்கலாம். எதுவுமே இல்லை. அதனால் கடைசியாக காலத்தில் அவங்களுடைய சந்தோஷன்றதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ அந்த ராத்திரி கூட நான் கடைசியாக கால் பண்ணுறேன். 12 மணிக்கு மேலே அப்போ கூட அவங்க என் காலை எடுக்கலை, பேசலை. அப்படி இருக்கும்போது சும்மா என் கால் நான் தான் பேசணுன்ற மாதிரி ஒரு தகவலான தகவல் பரவின்னு வருது. ஸோ இதெல்லாம் என் மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலாக பார்க்க போனால் இது அவங்க தான் மேல் விசாரணைக்கு போகணும். ஆனால் இப்போ நான் தான் போகிறேன். என் பையனுக்கு ஏற்பட்ட இந்த இதுக்கு நான் சட்டப்படி அதை என்ன கைது இதை நான் அந்த இது என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த உண்மை வெளியே வரணும். இதில் இன்னும் என்ன இருக்குன்றது எனக்கு தெரியணும், அவ்வளோதான். வேறு ஒன்று ஆமாம், இழப்பு அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன காரணத்தால் யாராவது மிரட்டி இருக்கலாம், இல்லை எதுவோ எனக்கு தெரியாது, அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இதுக்காக இங்கே வந்து புகார் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே என்னன்றது தான் இதுக்கு மேலே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் புகாரோட ஒரு நகலும் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றோம்மா நாங்கள். சரிங்களா, படிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். இல்லைம்மா சொல்கிறேன். இப்போ என்னென்னா, ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ரெண்டு குடும்பத்தோட விருப்பத்தோட ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்த்து அந்த பொண்ணுக்கு இருக்கிற தோஷத்தை நீக்கிறதுக்காக அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் பேசி நிச்சயதார்த்தம் இவங்க பண்ணணுன்ட்டு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அவங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு அவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு நிச்சயதார்த்தம் இவங்க பண்ணணும், மேரேஜ் அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேமிலியும் பேசி முடிவு எடுக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் இவங்க கிராண்டாக 35 சவரம் நகையை போட்டு நல்லா பெரிய மண்டபத்தில் நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜோட டேட்டு தள்ளிட்டே வரே ஒரு காரணத்தால் அந்த அம்மா வந்து சித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் எங்களோட அம்மா வந்து இந்த மேரேஜுக்கு ஒத்துக்குவாங்க. ஏதோ சில காரணத்தால் தள்ளி போகிறாங்க. ஏற்கனவே எனக்கு இது மாதிரி ஒரு முன்னாடி ஒரு மேரேஜ் வந்து தள்ளி போயிருக்குன்னு ஒரு தகவல் கொடுக்குறாங்க. உடனே ரெண்டு பேருமே பேசி ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோட ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணி வைக்கிறோம். மேரேஜுக்கு அதுக்கப்புறம் மேரேஜுக்காக மண்டபம் பார்க்குறோம். மேரேஜுக்கு என்னால் 5 லட்சம் ரூபா தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவோட அம்மா சொல்கிறாங்க. ஃபுல் செலவு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டதுக்கப்புறமா மண்டபம் போய் பார்க்குறோம். ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா தான் போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிசிடிவியில் எல்லாமே இருக்குது. ரெண்டு ஃபேமிலியும் சந்தோஷமாக போய் அந்த மண்டபத்தை பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க, ஹேம்நாத் வீட்டுக்கு வராங்க. எல்லாம் நைட்டு சாப்பிட்றாங்க. கிச்சனில் இருந்து சித்ராவே அவங்க மாமியார் கூட சேர்ந்து சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. இது முன்னாள். அதுக்கு அடுத்த நாள் திடீர் இது மாதிரி ஒரு சம்பவம் நமக்கு தெரியுது. இவர் ஃபோன் பண்ணுறாரு. இவரோட சம்மந்திக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவர் சொல்கிறார் இது மாதிரி தகவல்னு சொல்லிட்டு. நேராக நான் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லும்போது வேணாம், கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க நேராக கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ரெண்டு குடும்பமும் அங்கே தன்னுடைய இதை வந்து பரிமாறிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழகிறாங்க. அதுவரெல்லாம் வந்து இவங்களுக்குள்ளே ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இவங்க அந்த சமயத்துலேயாவது அங்கே ஹாஸ்பிட்டல்லையாவது அது சம்மந்தமாக ஏதாவது பேசியிருக்கணும். அது மாதிரி இதுவரெல்லாம் எதுவும் பேசவே இல்லை. கரெக்டாக அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் கூட ரெண்டு குடும்பமும் ஒன்றா தான் இருக்காங்க. இதில் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரதட்சணை அது மாதிரியான சம்பவத்துக்கு இடமே கிடையாது. இங்கே அதான் சார், அவங்களுடைய கால் லிஸ்ட் எடுத்து இன்னும் யாராவது பழைய நட்பு வட்டாரங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு வகையில் பண்ணுறது கிடையாது, எவ்வளவோ இருக்கலாம். அது எதுவுமே எந்த தகவலும் வரலை. இப்போ சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் வரதெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அந்த முறையில் அந்த கோணத்துலேயும் கொஞ்சம் விசாரணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி கொடுத்தோம். இருப்பதற்கு முன்னால் தான் பேசினாங்க. சாதாரணமாக எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்களோ அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மாதிரியான எந்த இதுவுமே பேசுறது கிடையாது. பையனுக்கு அது கூட அவங்க தான், அவங்க ஐயர். அதை வந்து என்ன சொல்கிறது, கோயிலில் ஐயரை கேட்டால் தான் தெரியும், அவர் தான் பூஜை பண்ணார்.
இல்லமேலமா தோஷம் இல்ல என்ன தோஷம் தான் சொன்னாங்க என்ன தோஷம்ன்றது தெரியாது அவங்க தான் அவங்க குலதெய்வம் கோயிலில் போறாங்க அடிப்படையில தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்ல இல்ல எதேதோ வருது அதை நான் வந்து சொல்ல விரும்பல அதுக்கு புகாரா நான் கொடுத்துருக்கேன் அது புகாரா கொடுத்துட்டேன் சார் அது வெளியே வரும் புகாரா கொடுத்துருக்கேன் அது வெளியே வரும் அவ்வளவுதான் திருமணத்துக்கு நிச்சயதார்த்த திருமணத்துக்கு வந்து மண்டபம் புக் பண்ணும்போது இவங்க எல்லாம் ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா போகிறாங்க இன்னொரு அப்போ அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அங்கே ஃப்ரீயாக ஜாலியாக ரெண்டு ஃபேமிலி இருந்தது தான் இப்போ நாங்கள் காட்டுறோம் உங்களுக்கு அந்த அவங்க மண்டபம் பார்க்கறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி கூட இந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருக்குது நான் வந்து ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் வர காசை கூட நான் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் அந்த கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி எடுத்துக்குமா நீ அடைச்சிக்கோ நீ ஒரு வருஷம் பொறுத்து நான் உடனே கூட பில்டிங் கட்டிக்கிறேன் அந்த மேலே இன்னொரு ஃப்ளோர் போகிறதுக்காக நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதை கூட நான் சொன்னேன் சார் ரெண்டு குடும்பமும் பேசி ரெண்டு குடும்பமும் ஒன்று எங்களுக்கு முன்னே அவங்க தான் இருந்தாங்க அங்கே ஆமாம் எல்லாமே யாருக்கு இல்லை லோன் ஏற்பாடு பண்ணியிருக்கு வரல இன்னும் சித்ரா பேர் இல்லை எங்கள் வைஃப் பேரில் ப்ராப்பர்ட்டி வைஃப் தான் பண்ணுறாங்க ஆ 1 கோடி மேலே இன்னொரு ஃப்ளோர் போட்டு நம்ம அதை இன்னொரு இது இது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாரு ராமச்சந்திரன் ஆ சஜி ஆ இருக்கு 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 நாங்கள் வச்சுருக்கோம் இப்போ இது வந்து வீடியோவில் இருந்த ஸ்டில்ஸ் தான் சார் இது வீடியோ எடுத்துருக்கு பத்திரிகை கேட்கும்போது சம்மந்தமாக தரம் நீங்கள் கல்யாணத்துக்கு 3 நாள் மட்டும் சொல்லாமல் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் கூட ரெண்டு ஃபேமிலி ஒன்றா தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் தான் சொல்ல வரனாங்க எதா எந்த தூண்டுதல் பேரில் அவங்க பயப்படுறாங்கன்னு ஆக்சுவலாக எங்களுக்கு தெரியல ஆக்சுவலாக இந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுத்துருக்கணும் அதாவது ஒரு அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுன்றது வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கணும் ஒரு ஃபோர்ஸோ ஒரு த்ரெட்டனிங்கோ ஒரு இதுவோ கண்டினியூஷன் இருக்கணும் இவங்களுக்கு கண்டினியூஷன் இல்லைன்றது தான் எங்களுடைய கருத்து எங்களுடைய கருத்து என்னென்னா 1 நாள் முன்னாடி சந்தோஷமாக ரெண்டு குடும்பமும் ஒரு மேரேஜ் ஆள் பார்த்து அதில் வந்திருக்காங்க அதில் வந்து அவங்க வரப்போ எவ்வளோ சந்தோஷமாக வராங்கன்றத நாங்கள் சிசிடிவி ஃபோட்டோஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதில் எங்களுக்கு வராத அபார்ட்மெண்ட்டு அவங்களுடைய ஃபைனான்ஸில் வந்திருக்கலாம் அவங்க 1.5 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காங்க ஆடி கார் வாங்கியிருக்காங்க அது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க அவங்க நிறைய மால்ஸு இதுக்கெல்லாம் ஓப்பனிங் போகிறாங்க படத்தில் நடிக்கிறாங்க சீரியல் நடிக்கிறாங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால் இதெல்லாம் த்ரெட்டனிங் இருக்கலாம் அதில் எதனா ஃபோர்ஸ் இருக்கலாம் அந்த விதத்தில் விசாரிக்க சொல்லி தான் நாங்கள் இப்போ புகாரே கொடுத்துருக்கோம் அந்த அந்த சந்தேகம் வந்து அந்த மறுநாள் அதாவது சம்பவம் நடந்த 8 மணிக்கு மறுநாள் 8 மணிக்கு அப்புறம் தான் அது அது மாதிரி சந்தேகமே வருது அதுக்கு முந்தின நாள் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எந்த ஒரு புகாரும் அவங்களும் சொல்லலை இவங்களும் சொல்லலை இது அது மாதிரி எதுவுமே புகாரே வரல இது வரைக்கும் அது போலீஸ் சொன்னது நாங்கள் சொல்ல எங்கள் தரப்பில் எதுவுமே சொல்ல விசாரணைகளை சொல்லி அதை கைது பண்ணியிருக்காங்க எங்களுடைய சந்தேகம் அது இல்லவே இல்லை அவங்களுக்கும் சந்தேகம் இல்லை அவங்களும் வந்து டவுரின்ற வார்த்தை அவங்க அப்பா பேட்டியிலையும் எந்த விதத்துலையும் கொடுக்கவே இல்லை அவங்க முதல் நாள் எதிரியா சொல்லுங்கள் மறுநாள் ஆர்டிஓ விசாரணை இருக்கிற பட்சத்தில் அவங்க முன்னாள் அதிரடியாக 9-10 மணிக்கு மேலே கைது பண்ணது எனக்கு வந்து இது என்ன நடக்குதுன்னு தெரியல அதுக்கு தான் நான் மேல் விசாரணைக்கு இது வந்திருக்கு எங்களுக்கே தெரியாம தான் கைது பண்றாங்க எதுவுமே சொல்ல அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி அதிரடி கைதுன்னு சொல்லி
அதுதான் விசாரணை குறுகிய விசாரணையும் கரெக்டா நாங்க கரெக்டா காலையில 8:30 போறோம் நைட் 9:30 மணி வரைக்கும் அவங்க விசாரணை கோஆபரேட் பண்றோம் எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது மா குறுகிய வட்டத்துக்குள்ள விசாரணை இருக்குன்னு சொல்றோமா நாங்க வேற ஒண்ணுமே சொல்லல நாங்க தப்பு சொல்ல வரல யார் பழகி பேசுறாங்கன்னு சொன்னாங்க உங்களால ஏதாவது அவங்க இந்த மாதிரி யார் மேலயாவது உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி சொல்லி இருந்தா சொல்லலாமே சார் அதனால தான் எனக்கே இப்போ இந்த விசாரணைக்கு நான் வந்திருக்கிறேன் மேல் விசாரணைக்காக அப்ளை பண்றது தெரியணும் வேற ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு அது வெளியே வரட்டும் அதனால நான் ஒன்றும் மறைக்கல அது வெளியே வரட்டும் எதுவாக இருந்தாலும் யார் பேரில் என்னன்றது வெளியே வரட்டும் அது என் பேர்லையா யார் பண்ணாலும் வெளியே வரட்டும் நான் அதை தான் விரும்புகிறேன் அதை பற்றி நான் கவலையே போடலைம்மா குறுகிய வட்டத்துக்குள்ளே விசாரணை இருக்குமா இது வந்து பெரிய அளவில் விசாரிக்கணும்னு சொல்கிறோம்மா வேறு ஒன்றுமே இல்லை மகாலட்சுமி மகாலட்சுமி திருமண மண்டபம்மா